வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 4வது வகுப்பு 2வது பருவத்தின் உள்ள வேலைக்கேற்ற கூலி பாடத்தின் உள்ள பயிற்சி நாட்களை பத்தி பார்ப்போம். பயிற்சி நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா பெற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாட்களை போலாம். வினாக்களுக்கு விடையளிக்க, அதாவது வினா விடை கொடுத்திருக்காங்க. முதல் கேள்வி, அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார், மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார், மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இரண்டாவது கேள்வி, விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. தன்னை போன்றவர்களுக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறார்கள், உங்கள் அமைச்சர்களும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், இது எந்த வகையில் நியாயமாகும்? இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. தன்னை போன்றவர்களுக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள், உங்கள் அமைச்சர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், இது எந்த வகையில் நியாயமாகும் சொல்லி பதில முடிச்சிருக்காங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலையை அளித்தான் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்பதை அறிந்து வருமாறு கூறினார். இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்பதை அறிந்து வருமாறு கூறினார். எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.